வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம். ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும். அதில் நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். இன்றைக்கி கூட அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்கோம். அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஓப்பனிங் வந்து கொடுத்துச்சு. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 23,000 வந்து ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லா ஒரு சூப்பரான ரேலியில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. மார்க்கெட் தொடர்ந்து ஒரு 2 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளாகவே பேங்க் நிஃப்டி நாங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே வரோம். அப்சர்வ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நல்ல ஒரு ரைசிங்கில் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ப்ரீவியஸாக ஒரு ஹை வந்துச்சு ஆல்மோஸ்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி நாங்கள் பார்க்கும்போது அந்த ஹை கிட்டக்கவே வந்து வந்துருச்சு. ஒரு 3 ஹார் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஹார் சார்ட்டு. 3 ஹார் சார்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த 23,000 தான் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு தான் வந்து மார்க்கெட் வந்து ஒவ்வொரு வட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் வந்து ஆகிக்கிட்டிருக்கு. ஸோ அந்த 23,000 ஒரு ஆர்க் வேவ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 21,000. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இது அக்கார்டிங் டு ஆகஸ்ட் கான்ட்ராக்டில் இந்த வேல்யூஸ் வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் படி இந்த கீழே பேஸ் வந்துச்சுன்னா ஒரு 21,000, மேலே பார்த்தீங்க அப்படின்னா 23,000. இந்த மாதிரி வந்து ஒரு செர்டன் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து செட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து ட்ராவல் ஆகிட்ருக்கு. நாங்கள் அப்படி அப்சர்வ் பண்ணதில் நேற்று எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து தெரிஞ்சிச்சு. ஈவன் எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி அப்ளை பண்ணியிருந்தோம். அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஓவரால் ட்ரெண்டு, ஒரு ஹெவியான ட்ரெண்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் இருந்ததுலாம் வந்து நல்ல ஒரு பையிங் மாதிரி காட்டுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஓப்பனிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அனலைஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து நல்லா 23,000 நோக்கி பேங்க்ஸ் நல்ல ஒரு சூப்பரான ஓப்பனிங் கொடுத்துச்சு. அதே சமயத்தில் கோடக் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரைசிங்கில் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ பேங்கிங் செக்டர் எல்லாமே ரைசிங்கில் இருக்குன்றனால பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ கண்டினியூஸாக ஒரு பையிங்கில் ஏறிட்டே இருந்தது. இப்போதைக்கு ஒரு டக்குன்னு ஒரு டவுன்வர்டில் ரிவர்சல் ஆகிற மாதிரி காட்டுது. ஸோ டவுன்வர்டில் ரிவர்சல் ஆகிற மாதிரி காட்டினால இப்போதைக்கு போர்ஷனை இந்த ரேஞ்சிலே வந்து கட் பண்ணிடலாம். எப்பயும் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு செட்டன் லெவல் வந்துட்டாலே நாங்கள் எப்பயும் புக் பண்ண தான் வந்து நினப்போம். நாங்கள் எடுத்ததை விட பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் எங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து 4,000 மேலே வந்து வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4,800 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் 4,000 வந்து நாங்கள் எடுத்த லாட்ஸ் 2 லாட்டுக்கு வந்து அதிகம்ன்றனால இப்போதைக்கு போர்ஷனை இந்த ரேஞ்சிலே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போதைக்கு போர்ஷனை கவர் பண்ணுறோம். 2 லாட் எடுத்தோம். 2 லாட்டையுமே வந்து 212 ரேஞ்சில் வந்து கவர் பண்ணுறோம். நாங்கள் இன்றைக்கி எடுத்தது பார்த்தீங்கன்னா 5,000 வரைக்கும் ப்ராஃபிட் போனாலும் இப்போதைக்கு 4,000 ப்ராஃபிட் நாங்கள் கவர் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 2 லாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 4,000 வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே வந்துட்டு நம்ம எய்ம் பண்ணுற ஒரு டார்கெட் வந்து வரலைனாலும் நாங்கள் ஆக்சுவலி எய்ம் பண்ணது வந்து 5,000 தான். ஆல்மோஸ்ட் 5,000 வரைக்கும் வந்துருச்சு. இருந்தாலும் வந்துட்டு 5,000 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா என்றைக்குமே வந்து நம்ம ஒரு டார்கெட் எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டார்கெட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டாலே அது ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். சில சமயம் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், இல்லாட்டி அன்னைக்கு ரேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு ரீச் இருக்காது. அது உங்களால் வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அது கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பனிங்லேயே வந்து நாங்கள் எய்ம் பண்ணது வந்து கொடுத்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்த பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரீச் வந்து அப்சைடில் வந்து கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் கேண்டில், அடுத்தும் வந்து ஒரு ஓப்பன் ஆகிட்டு டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணாலே தெரியுது ஒரு டோஜி மாதிரி இது ஃபார்ம் ஆகுது, ஓகே அடுத்து ஒரு டவுன் வருது, இந்த மாதிரி விஷயங்களில் பார்க்கும்போது நமக்கே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி கிடைக்கும். ஓகே மார்க்கெட் வந்து மேபி ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகலாம், இல்லாட்டினா நல்ல வந்து ஒரு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட் கிட்ட இருக்கனால கண்டிப்பாக வந்து இந்த ரேஞ்சிலே கூட ரொம்ப நேரம் கூட ட்ரேட் ஆகலாம், இந்த மாதிரி அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் தான் வந்து நல்ல ஒரு ஸ்பீடு இருக்கும், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிடும், அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ரேஞ்சில் தான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு 23,000 ரேஞ்சாக வச்சுக்கிட்டு கூட ஃபுல் டே பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ்லேயே கூட இன்றைக்கி வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காரணத்தினால எப்போயுமே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து இன்ட்ராடேயில் பண்ணும்போது மட்டும் நாங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காகவே புக் பண்ணியிருக்கோம். எப்போயுமே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல, ப்ராஃபிட்லேயே வந்து கவர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்றதுனால நாங்கள் எப்பயும் லைவ் மார்க்கெட்டை ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாடிஃபை வந்து பண்ணிக்குவோம். ஆல்மோஸ்ட் 4,800 வரைக்கும் கிடச்சிச்சு, பட் புக் பண்ண முடில. 5,000 புக் பண்ண முடிலனாலும் 4,000 ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் அப்படின்றதுனால இன்றைக்கி அந்த ப்ராஃபிட்லேயே வந்து போர்ஷனை வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி எப்படி வந்து ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்ன மாதிரிலாம் என்ட்ரிஸ் வந்து எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீடெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.